எல்லாருக்கும் வணக்கம். வாய்ப்பு மறுக்கப்படுறதோட வலி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு மறுக்கப்படுறதோ இல்ல வாய்ப்பு மறுக்கப்பட்டதையோ அனுபவிச்சிருப்போம். அந்த வலி, நமக்கு திறமை இருந்தும் அந்த திறமையை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பே கிடைக்கலையே, நம்மளை யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கறதோட வலி எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒருத்தரை தான் நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் சந்திச்சோம். அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒருத்தர், அவருக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா கூட இப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் நம்ம வாழ்க்கையை வந்து தியாகமா கொடுக்கணும், நம்ம அப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து போராடணும், நம்ம அவங்களுக்காக வாழணும் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படி ஒருத்தரை சந்திச்சதுதான் நீங்க தொடர்ச்சியா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு சமூகத்துல ஏதாவது ஒரு காரணத்தினால, அது பாலினமா இருக்கலாம், ஜாதியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், ஏழைங்கிறதுனால வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம், படிப்பு இல்லைங்கிறதுனால வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம், ஏதாவது உடல் உறுப்புகள் குறைபாடுனால வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கலாம், இப்படி வாய்ப்பு மறுக்கப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு அப்படி பாக்குற அப்படி நீங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு அந்த நினைப்பு உங்களுக்கு வந்ததுன்னா, அதுவே இந்த வீடியோட வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறோம். எல்லா உடல் தகுதிகளோட இருக்கிற ஒருத்தருக்கே வந்து நமக்கு வேலை கிடைக்குமா, நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம், நம்ம வந்து வாழ்க்கையில செட்டில் ஆயிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் சாதாரணமா ஒரு இளைஞன்ட்டு இருக்கு. அரசு வேலை வாய்ப்புகள், அரசு வேலை வாய்ப்புல வந்து 1% பாரி மாற்று மொத்த 4% மொத்த மாற்றுத்திறனாளிகளுக்காக 1% வந்து பாரி மாற்றுத்திறன ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அது வந்து அரசாங்கம் வந்து இன்னும் முழுமையா அந்த 1% வந்து இன்னும் நிரப்பல. இப்ப நாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கேட்டுறது என்னன்னா, இப்ப கட் ஆஃப்ல வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு பிசியோ எஃப்சியோ எஸ்சிக்கோ வந்து 50 மார்க் வச்சா பிளைண்ட் வந்து 80 மார்க் வைக்கிறாங்க கட் ஆஃப். அப்ப அதுல வந்து பார்வையற்ற பெண்கள் அப்படிங்கிறவங்க, அப்ப அவங்க அவங்களுக்கான கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறது இன்னும் அதிகமா இருக்குமா? நிச்சயமா பார்வை மாற்றத்தினாலே பெண்கள் வந்து ரொம்ப ஒரு கெட்டான ஒரு சூழலில் தான் இருந்து கடந்து வர்றாங்க. இப்ப விடுதிகள் சில போதுமானது கிடைக்காது, அல்லது சில பேர் அவங்க ஏமாத்தி கூட இப்ப மற்ற பெண்களோட நடக்கிற மாதிரி ஆட்டோ எல்லாம் கொண்டு போய் கூட ஏமாத்தி அந்த மாதிரி கெட்டான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு எல்லாம் நடந்திருக்குது. சமுதாயம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம எது பொதுவா ஊடகங்கள்லயோ அல்லது மத்தியில வரும்போது சமுதாயம் அவ்வளவு மோசமான சமுதாயம் எல்லாம் கிடையாது. சமுதாயம் ஒரு நல்ல ஒரு அணு சமுதாயத்துக்கு அருண் அணுகுமுறை நல்லா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு மேல வந்திருக்கோம். வணக்கம், உங்களை பத்தி சொல்லுங்க சார். சார் வணக்கம், என் பேரு பி மனோகரன், தேசிய பார்வையற்ற இணையத்தினுடைய தென்னிந்திய திட்ட இயக்குநரா இருக்கேன். தேசிய பார்வையற்ற இணையம் என்பது பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்காக அவருடைய பூரண மறுவாழ்வுக்காக கடந்த 50 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறது. அந்த அமைப்பிலிருந்து நான் பேசுகிறேன். இப்ப வந்து இப்போ தொழில்நுட்பம் எல்லாம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு, இப்ப வளர்ந்ததுக்கு பிறகு அந்த தொழில்நுட்பம் வந்து கண் பார்வையற்றவர்களுக்கு பயன்படுற வகையில மாற்றங்கள், உங்களுக்கு தேவையான மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொழில்நுட்பம் வளர்ச்சிங்கிறது வந்து வரவேற்கத்தக்க ஒன்றுதான், சந்தேகமே கிடையாது. பல வகையில தொழில்நுட்பம் வந்து எல்லோருக்குமே பயன்படுற மாதிரி பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் தொழில்நுட்பம் ஓரளவுக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இன்னும் சில விஷயங்கள் வர செய்ய வேண்டிய தொழில்நுட்ப ரீதியாக இன்னும் சில விஷயங்கள் வர வேண்டியது இருக்குது. இன்னும் குறிப்பாக இந்த பல சாஃப்ட்வேர் வந்து இருக்குது, ஜா சாஃப்ட்வேர் அப்படின்னு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது, என்விடில இருக்குது. அதில் வந்து இன்னும் ஒரு தெளிவான உச்சரிப்போ அந்த மாதிரி சில குறைபாடுகள் அந்த சாஃப்ட்வேர்ல நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பல கருவிகள் பல இது கண்டுபிடிச்சா கூட இன்னும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ரொம்ப அடிப்படை தேவையான இந்த பஸ் நம்பர் சொல்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் வரல. அதெல்லாம் கொண்டு வரணும்னு நாங்க எல்லா இன்ஜினியரிங் படிக்கிற எல்லா மாணவர்கள்ட்டையும் சரி மற்ற பல்கலைக்கழகத்தையும் நாங்க பல முறை கேட்டுக்கிறோம். நாங்க அந்த பஸ் ரோட்ல நிற்கும் போது எங்களை தாண்டி என்ன பஸ் போகுது என்ன பஸ் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பார்வை மாற்றுத்திறனாளிகள் வந்து யாரையும் பெரிய அளவுக்கு கஷ்டப்படாம அந்த எந்த பஸ்ல போகணுமோ அந்த பஸ்ல ஏறக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பல ஸ்டிக் பல கண்டுபிடிச்சாங்க எதிரில் என்ன இருக்கு, ஆனா அதெல்லாம் வந்து இன்னும் போதிய அளவுக்கு மார்க்கெட்டிங் வரல. ஏன்னா நாங்க ஒரு இடத்த கடந்து போகும்போது நாங்க எந்த இடத்த கடந்து போறோம்
எங்களுக்கு எதிரில் வந்து பள்ளம் இருக்குதா மேடு இருக்குதா இல்ல எதிரில் வண்டி நிற்குதா அப்படின்றதெல்லாம் அவ்வப்போது ஏதோ ஒன்று கொண்டு வந்து காட்டுறாங்க. ஆனால் அதெல்லாமே இன்னும் சிறிய அளவில் ஒரு முழு அளவில் ஒரு தயாரிப்பு வந்து பாரிய மாற்றத்தினாலையும் யூஸ் பயன்படுற மாதிரி இன்னும் வரல. அதே நாங்கள் தொழில்நுட்பத்தில் எதிர்பார்க்கணும். வேலை வாய்ப்பெல்லாம் எப்படி கிடைக்குது இப்போ பார்வையற்றவர்களுக்கு? வேலை வாய்ப்புங்கிறது வந்து இன்னும் சரியான சொல்ல போனோம்னா நம்ம ஒரு சரியான பயிற்சி கூடங்கள் இல்லை தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டிலும் சரி பொதுவாகவே, ஏன்னா இன்றைக்கு வேலை வாய்ப்புக்கு வந்து ரொம்ப அடிப்படையானது வந்து கணினி பயிற்சி. கணினி பயிற்சி வந்து இன்னும் ஒரு சான்றிதழோட கூட எந்த கணினி பயிற்சியும் ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த போதுமான பயிற்சி கிடைக்கிறது இல்லை. அப்படியே பயிற்சி சில இடங்களில் கொடுத்தாலும் அது வந்து முழுமையாக பார்வை மாற்றத்தினாலே அடைய சென்று அடைதல். காரணம் என்ன, பொதுவாக ஒரு பார்வை மாற்றத்தினாலேயும் ஒரு பயிற்சி எடுக்கணும்னா அவனுக்கு விடுதி வசதி தேவை. அந்த வசதி இருந்தால் தான் அவங்க முழுமையாக வந்து அந்த விடுதியில் தங்கி அவங்க பயிற்சி பெற முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடுகள் வந்து ரொம்ப குறைவாக தான் நான் இங்கே தமிழ்நாட்டில் பார்க்கணும். இப்போ ப்ரோக்ராமிங் இந்த மாதிரிலாம் இப்போ பொதுவாக படித்து முடிக்கிறவங்க ஐடி துறைக்கு போகிறாங்க, ப்ரோக்ராமிங்லலாம் வேலைக்கு போகிறாங்க, ஜாவா பைத்தான் இந்த மாதிரி படிக்கிறாங்க, வெப் டிசைனிங் இந்த மாதிரிலாம் படிக்கிறாங்க. இப்போ இது போல துறைகளில் இப்போ ஒரு பார்வையற்றவரால் நுழைய முடியுமா? அதில் அவருக்கு ஏதாவது தடை இருக்குமா? அப்போ இப்போ உள்ள நுழையிறதுலையே அதாவது பார்வை மாற்றத்தினாளிகளுக்கு வந்து போதியமான பயிற்சி கொடுத்தா அவங்க எல்லா ப்ரோக்ராமிங் இருந்தாலும் சரி கோடிங் இருந்தாலும் சரி எந்த வேலையும் செய்ய முடியும். ஆனால் அதுக்கான பயிற்சிகள் பார்வை மாற்றத்தினாலே கிடைக்க ரொம்ப அரிதாக கிடைக்குது. இன்னும் சில சில கார்பரேட் கம்பெனிகள்லாம் சிடிஎஸ்லாம் பார்வை விப்ரோலாம் பார்வையற்றவர்கள் வேலை செய்கிறாங்க. ஆனால் அது மிக சிலருக்கு ஒரு 1000 or 5000 பேர் தான், ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வாய்ப்பு கிடைக்குது அதை பயன்படுத்திக்க முடியுது. அதுக்கு காரணம் என்ன, போதுமான பயிற்சி வந்து பார்வை மாற்றத்தினாலே கிடைக்கிறது இல்லை. நல்ல பயிற்சி வழங்கப்பட்டா அவங்க எல்லா வேலைக்கும் போகலாம். இது எந்த இதுதான் இதுக்குதான் போக முடியும் இதுக்கு போக முடியாதுனே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சொல்ற மாதிரி பார்வை மாற்றத்தினாலே பிரெயின் இருக்குது. பிரெயினும் இன்னைக்கு கம்ப்யூட்டர் தான் ரெண்டு தான் மேல போறதுக்கு அவசியமே. சோ பார்வை மாற்றத்தினாட்டி என்ன இருக்குது, பிரெயின் இருக்குது. அவனுக்கு நல்ல கணினி கொடுத்து அதுக்கான பயிற்சி கொடுத்தா அவன் எல்லா வேலையும் செய்ய முடியும், எவ்வளவு மேல மேல வேலை போக முடியும். அரசு வேலை வாய்ப்புகள், அரசு வேலைவாய்ப்பில் வந்து 1% பார்வை மாற்றத்தினர் மொத்த 4% மொத்த மாற்றுத்திறனாளிகளுக்காக 1% வந்து பார்வை மாற்றத்தினர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது வந்து அரசாங்கம் வந்து இன்னும் முழுமையாக அந்த 1% வந்து இன்னும் நிரப்பலை. அது பல குறைபாடுகள் இருக்குது. அது தொடர்ந்து நான் அரசு வலியுறுத்திட்டு வந்திருக்கேன். ஆனால் அது இன்னும் போதுமான அரசு வந்து போதுமான கவனம் செலுத்திருந்தாலும் சொல்லணும். ஆனால் 1% பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 25-30 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இது வேலை வாய்ப்பு வேலையில் அலுவலகம் இருக்கும்போது அப்போ அவ்வளோ அவ்வளோ பேர் இருக்கணும். அந்த அதுக்கு ஈக்குவலான 1% இருக்கணும். அந்த அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அந்த இன்னும் போதிய விழுக்காடு, அந்த ஒதுக்கப்பட்ட விழுக்காடு நிரப்பப்படவில்லை என்று தான் நாங்களும் சொல்கிறோம், நீதிமன்றம் அதான் சொல்லுது, நாங்கள் பார்த்த எல்லாருமே அதான் உணரும். அதை வந்து அரசு வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு டிரைவ் ஒரு மாதிரி லான்ச் பண்ணி எவ்வளவு வேகன்சிஸ் பாரி மாற்றங்கள் இருக்குது அவங்க எல்லாம் கொடுத்துருக்கணும் எவ்வளவு கொடுக்கலாம்னு கண்டறிஞ்சு அது ஒரு சிறப்பு தேர்வு நடத்தி அவங்கள வேலைக்கு அமர்த்தினா ரொம்ப உதவியா இருக்கும் பாரி மாற்றங்கள். பொதுவாகவே இப்ப நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லை, இல்ல இப்ப 25 லட்சம் பேர் 30-30 லட்சம் பேர் வேலை இல்லாம காத்திருக்கிறாங்க இதெல்லாம் சொல்றீங்க. இப்ப பொதுவாகவே வந்து ஒரு இன்னைக்கு எல்லா உடல் தகுதிகளோட இருக்கிற ஒருத்தருக்கே வந்து நமக்கு வேலை கிடைக்குமா, நம்ம படிச்சு முடிச்சிருக்கோம், நம்ம வந்து வாழ்க்கையில செட்டில் ஆயிட முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் சாதாரணமா ஒரு இளைஞன்ட்டே இருக்கு. நமக்கு வேலை கிடைக்குமாங்கிற ஒரு தயக்கமோ ஒரு ஒரு எதிர்காலத்தை பத்தின ஒரு கேள்வியோ இருந்துகிட்டே இருக்கு. இப்ப அந்த சூழல்ல இதை எப்படி பார்வையற்ற ஒருத்தர் எதிர்கொள்வார்? நாங்க வந்து பார்வை மாற்றத்தினால இளைஞர்களுக்கு சொல்றது என்னன்னா, நல்லா படி, உன்னை தயார்படுத்திக்க, நிச்சயமா வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு தர வேண்டிய இன்னும் வேலை வாய்ப்பே நமக்கு கொடுக்கப்படல. அதே இன்னும் கவர்மெண்ட் தர வேண்டிய நமக்கு இருக்குது, நிலவில் இருக்குது, அதையும் வாங்கலாம். நல்லா திறமையா இருந்தா நீ உன்னுக்கு, அதாவது இந்த கோட்டாவில் மட்டும் இல்லை, நீ பொதுவாகவே போட்டி போட்டு நீ மேலே போகணும். ஏன்னா கோட்டா வந்து 1% தான் இருக்குது. ஆனால் இப்போ நாங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட்ல கேட்டுறது என்னன்னா, இப்ப கட் ஆஃப்ல வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா, சாதாரண ஒரு ஒரு பிசியோ எஃப்சியோ எஸ்சிக்கோ வந்து 40-50 மார்க் வச்சா பிளைண்டுக்கு வந்து 80 மார்க் வைக்கிறான் கட்டாப்.
இது வந்து யாரையும் ஒத்துக்க முடியாத ஒரு நிலை. ஏன்னா நல்லா படிக்கிறவன் எல்லாம் பார்வை அவனுக்கு வந்து கட் ஆஃப் 50 மார்க்கா, கஷ்டப்பட்டு படிக்கிற பார்வை மாத்திரம் 80 மார்க்கா. இது இது எந்த இதுவும் ஒத்துக்க மாட்டாங்க. இது வந்து இப்ப உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது, கூடிய சீக்கிரம் அது பார்வை மாற்றத்திறனாளிகள் சாதகமா வரும்னு எதிர்பார்க்கிறோம். சோ கட் ஆஃப் வந்து நீ குறைக்கணும். பார்வை மாற்றத்திறன 80 மார்க் எடுத்தா தான் பாஸ், மற்ற 50 மார்க் எடுத்தா பாஸ். எந்த எந்த லாஜிக் வச்சு கவர்மெண்ட் அரசாங்கம் செய்துன்னு தெரியல. அது ரொம்ப தவறு. அது வங்கி வங்கிகளா இருந்தாலும் சரி, அது இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, அது ரொம்ப தவறான போக்கு. அதை வந்து அவங்க மாத்திக்கணும். அவங்க மாத்தலாம், அப்ப நம்ம தான் மாத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்படும். அதே போல இப்போ பெண்கள் அப்படின்னா பொதுவா பொது சமூகமே பெண்களை வந்து ஒரு ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையா படிக்க வைக்கல, இல்ல அவங்களை வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அதுல வந்து பார்வையற்ற பெண்கள் அப்படிங்கிறவங்க, அப்ப அவங்க அவங்களுக்கான கஷ்டம் அவங்க அனுபவிக்கிறது இன்னும் அதிகமா இருக்குமா? நிச்சயமா பார்வை மாற்றத்தினாலே பெண்கள் வந்து ரொம்ப ஒரு கெட்டான ஒரு சூழ்நிலை தான் இருந்து கடந்து வர்றாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி வீடுகள்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதில்ல பல பெற்றோர்கள். ஏன்னா பாரிய மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவில் வீட்டு விட்டு வெளியே வந்தா தான் அவங்க லைஃப். ஏன்னா கிராமங்கள்லயோ மற்ற சிறு நகரங்கள்லயோ வந்து பயிற்சி கூடங்களோ எங்கிற மாதிரி அமைப்புகளோ கிடையாது. ஸோ அவங்க வந்து பெரிய நகரங்களை நோக்கி வந்தா தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து சரி அமைச்சுக்க முடியும். ஸோ அதனால பெண்கள் வந்து நகரங்களில் வரும்போது பல சிக்கு கடினங்கள் இதுக்கு உள்ளாகிறாங்க. இப்ப விடுதிகள் சரி போதுமானது கிடைக்காது, அல்லது சில பேர் அவங்க ஏமாத்தி கூட இப்ப மற்ற பெண்கூட நடக்கிற மாதிரி ஆட்டோ எல்லாம் கொண்டு போய் கூட ஏமாத்தி அந்த மாதிரி கட்டான ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு எல்லாம் நடந்திருக்குது. ஆனா அது எல்லாம் ஓவர் கம் பண்ணிதான் அந்த பெண்கள் வர்றாங்க. அவங்க வரணும், அதான் நாங்க சொல்றது, பெண்களும் நாங்க சொல்றது அதான், அவங்க முன் வரணும். எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தா அது எதிர்கொண்டு மேல சமுதாயத்தை ஏதாவது சாதிக்கணும்னா வெளியே வந்தா தான் முடியும். வீட்டு விட்டு வெளியே வரணும். எந்த ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாரா இருக்கணும். சமுதாயம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம எது பொதுவா ஊடகங்கள்லயோ அல்லது மத்தியில வரும்போது சமுதாயம் அவ்வளவு மோசமான சமுதாயம் எல்லாம் கிடையாது. சமுதாயம் ஒரு நல்ல ஒரு அணு சமுதாயத்துல அணுகுமுறை நல்லா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு மேல வந்திருக்கோம். ஸோ சமுதாயத்தையும் நம்பணும், மற்ற அரசையும் நம்பி நம்ம பெண்கள் குறிப்பா வெளியில வரணும். வெளியே வந்தோம்னா அவங்க கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது வரும், ஆனா அந்த கஷ்டத்தை தாங்கிக்கிட்டா தான் அவங்க ஒரு அச்சீவ் பண்ண முடியும். அதனால நாங்கள் பெண்களை வந்து வரணும்னு தான் எதிர்பார்க்கணும். இப்ப நீங்க பேசும்போது சமுதாயம் வந்து நம்ம பேப்பர்ல படிக்கிற மாதிரி அந்த அளவு மோசமான ஒரு சமுதாயம் கிடையாது அப்படிங்கறது சொன்னீங்க. இப்ப பொது சமூகம் இப்ப பார்வையற்ற ஒருவரை வந்து நடத்துறத அதுல ஏதாவது குறைபாடுகள் நீங்க ஏதாவது உணர்றீங்களா? இது மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். பொதுவா சமுதாயத்தினுடைய அணுகுமுறை சிறப்பாக தான் இருக்குது சொல்ல முடியாது. சிலருக்கு வந்து சரிதான புரிதல் இல்ல, பார்வையற்றவர்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு புரிதல் கிடையாது. இவங்களுக்கு வந்து ஒரு இவங்க இதுக்கு மேல இது இதோட இது இவங்களுக்கு போதும், இதுதான் இவங்களால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் சமுதாயத்தில் ஒரு பகுதியில் இருக்கு. சமுதாயத்துக்கு மட்டும் இல்ல, சமுதாயம்னா இன்னும் சிறப்பா சொல்லப்போனா நம்ம அரசு அதிகாரிகளுக்கே அது இருக்குது. ஸோ அந்த எண்ணம் மாற்றப்பட வேணும். இவங்க வரட்டும், இவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், இவங்களை முன்னேற்றணும்ன்ற ஒரு எண்ணம் பெரும்பான அதிகாரிகள் இருக்கு. ஆனா சில அதிகாரிகளுக்கு அந்த எண்ணங்கள் இல்லை. அந்த எண்ணம் அந்த சில அதிகாரிகள் மத்தியிலும் மாறணும். சமுதாயத்திலும் ஒரு சின்ன பகுதிக்கு அந்த எண்ணம் இருக்குது, அந்த சமுதாயத்தையும் மாறணும். ஏன்னா சமுதாயத்துல வந்து ஒட்டுமொத்த சமுதாயம் நல்ல சமுதாயம் நம்ம சொல்லிட்டு அப்படியே கடந்து போனாலும் ஒரு சொட்டு விஷயம் இருந்தால் அது பாதிக்கப்பட்டோம். ஸோ அதையும் நம்ம கருத்தில் வச்சு நம்ம தான் நம்ம காரியங்களை முன்னெடுத்து கொண்டு போவோம். அதே மாதிரி ஊடகங்கள்ல வந்து எல்லா காட்சிகளும் காட்டுறாங்க, நல்லதும் காட்டுறாங்க கெட்டதும் காட்டுறாங்க. நமக்கு வேண்டியது அது ஊடகத்தில் எடுத்து ஊடகத்தை வந்து நம்மை பற்றிய சிறப்பான கருத்துக்களை சொல்லும் போது அதை நம்ம ஏத்துக்கணும். சில கிண்டல் அடிப்பாங்க, சில அதுக்குன்னு சில நடிகர்கள் எல்லாம் கிண்டல் அடிப்பாங்க. அதே நம்ம மாற்றங்களை வந்து பெருசாக எடுத்துட்டு அதை புறந்தள்ளிட்டு நம்ம நம்ம மேல வர்றதுக்கான இன்னும் அதே அதையே நம்ம அந்த எண்ணத்துல தான் நம்ம போகணும். நம்ம இப்ப நீங்க சொல்றது வந்து வாய்ப்பே கொடுக்கல, வாய்ப்பு கொடுத்துதான் நீங்க எங்களுடைய திறமையை பார்க்கணும் அப்படிங்கறத எடுத்துக்கணுமா? ஆமா, இன்னும் பண்ணாதான் ஒரு சரியான பயிற்சி கிடையாது எங்கேயுமே. பயிற்சி கொடுத்தா தான் அவங்களுக்கு திறமையான வெளிக்காட்ட முடியும். ஸோ அதுக்கான முழு வாய்ப்பை கொடுக்கணும், முழு பயிற்சியை கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம எது சமயம்னால இது முடியும் முடியாது முடிவு வர முடியும். இன்னும் என்ன பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பார்வை மாற்றத்திறனுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் கூட கிடையாது. அரசால் எந்த ட்ரைனிங்
இந்த புத்தகம் கட்டும் தொழிலை தவிர எந்த ஒரு பயிற்சியோ ஒரு கவர்மெண்டால் நடத்தப்படுறது கிடையாது. அங்காங்கே சில தனியார் தொண்டு நிறுவனம் நடத்துது, அது வந்து போதிய அளவு இல்லை. ஏன்னா அவங்க சான்றிதழ் கொடுக்கறது கிடையாது, முழுமையா அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு பல டெக்னிக்கல்லாம் தொழில்நுட்பம் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. சும்மா ஏபிசிடி அடிச்சா போதும் கம்ப்யூட்டர், ஏபிசிடி தான், ஏபிசிடி தெரிஞ்சா கம்ப்யூட்டர் தெரிஞ்சதுன்னு அந்த நிறுவனங்களும் நினைக்கிறது, சில அறியாம பார்வை மாற்றது நினைக்கிறது. அப்படி நினைக்கூடாது. கம்ப்யூட்டர் கவனிச்சா கம்ப்யூட்டர் எல்லா வழியும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு பயிற்சி கொடுக்கணும் அவங்களுக்கு. இது தவிர இப்போ இப்போ பரீட்சை எழுதுறதுல ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுல இந்த ஸ்கிரைப் எல்லாம் இது பண்றதுல எல்லாம் என்ன மாதிரி நீங்க, அதாவது பொது சமூகமோ இல்ல சமூகம் இன்னும் அதனுடைய வழியை உணராம இருக்குன்னு நினைக்கலாமா? அதாவது இந்த ஸ்கிரைப் முறை, இந்த எழுத்தர் முறைங்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு எனக்கு தெரிஞ்ச 40-50 வருஷமா அப்படி ஓடிட்டு இருக்குது. அது கூட இன்னும் சில மாற்றங்கள் சில திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வரணும். ஏன்னா இப்ப ஒரு ஸ்கிரைப்ங்கிறது வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாணவனோட மாணவன் என்ன சொல்றான் அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அவங்க எழுதணும். அதே போல அவங்க அங்க பேப்பர்ல இருக்கிறது பேப்பர்ல இருக்கிறது தெளிவா படிச்சு காட்டணும். கேள்வியும் தெளிவா படிக்கணும், அந்த கேள்விக்கான பதில் என்ன சொல்றான் அப்படின்றதையும் அவங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். இன்னும் அதுக்கான ஒரு சரியான ஒரு முறை வரல. ஏன்னா நாங்கெல்லாம் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, அதான் ஸ்கிரைபும் ஸ்டூடெண்ட்டும் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி சந்திச்சு பேசிக்கணும் அப்படி அதுக்கு ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்றான். ஆனா அதுக்கான இன்னும் சரியான முயற்சி நடக்கல. ஏன்னா ஸ்கிரைப் யாருன்னே தெரியாது, ஸ்டூடெண்ட் யாருன்னு தெரியாது. அவங்க எப்படி படிப்பாங்க, அவங்களுடைய உச்சாரணம் எப்படி இருக்கும், அவருடைய கையெழுத்து எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து பாரிமாற்றத்தினால பார்க்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. சோ ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த எழுத்தரையும் அந்த சம்பந்தப்பட்ட மாணவரையும் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து ஸ்கிரைபும் அந்த மனம் ஒருத்தருக்கு வந்து புரிஞ்சுக்கணும். இவங்க இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, இவங்க இப்படிதான் எழுதுவாங்க அப்படின்னு ஒரு புரிய ஒரு புரிதலை கொண்டு வந்தா தான் அந்த மெத்தட் வந்து சிறப்பா இருக்கும். இல்லைன்னா பேசாம நல்ல கம்ப்யூட்டர் பயிற்சி கடினிலேயே பயிற்சி எழுத சொல்ல பயிற்சி எழுத சொல்ல வேண்டியதான். காலகட்டம் அந்த மாதிரிதான் காலகட்டம் வரும். ஏன்னா ஹியூமன் எரர், மனித தவறுகள் வந்து அது எல்லா காலத்திலும் நடந்துட்டு தான் இருக்கும். கொஞ்சம் சில காலங்களில் கொஞ்சம் குறைவா இருக்கும், கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இதுக்கு தீர்வு என்னன்னா மாணவர்களுக்கு நல்ல கணினி பயிற்சி கொடுத்து தேர்வையும் கணினியிலேயே எழுதுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்தோம். கொண்டு வராம எழுத முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அவன் இவன் எழுத இவனுக்கு தெரியும், கம்ப்யூட்டர் தெரியாது, ஆபரேட் பண்ணுது அப்படிலாம் சொல்லக்கூடாது. பயிற்சி கொடுத்து அவனுக்கு எல்லா முழு வாய்ப்பு கொடுத்து அவனை எழுதி வச்சு அதுக்கப்புறம் அந்த மெத்தட் கொண்டு வரணும். அது வரைக்கும் இந்த ஸ்கிரைபிங் மெத்தட் தொடரணும். ஆனா கூடிய வீடு அந்த கணினி மெத்தட் கொண்டு வந்தா தான் இன்னும் அவனுக்கு பார்வையிட்டு மாற்ற திறமை இன்னும் சரியா வெளிப்படுத்த முடியும், வெளிக்கொண்டு வர முடியும். நாங்க அதான் சொல்றோம், கம்ப்யூட்டர்ல தானே தன்னுடைய தேர்வை எழுதினா அவனுடைய எந்த அவனுடைய திறமை முழுக்க வெளிப்படும். அதனால அந்த அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். தொழில்நுட்பம் வளர்ந்த மாதிரியே மருத்துவமும் நிறைய வளர்ந்துருக்கு. அப்போ பார்வையற்றவர்களுக்கு வந்து மாற்று கண் மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அது எந்த அளவு சாத்தியம்? அது வந்து இன்னும் கேள்விக்குரியதா இருக்குது. ஏன்னா பிறவியிலேயே ஒருத்தருக்கு பார்வை போச்சுன்னா அந்த பார்வை திரும்பி கொண்டு வந்ததை நான் பார்க்கல என்னுடைய அனுபவத்துல. அதே மாதிரி கண்ணோட நரம்பு மூளையோட இணையற நரம்பு வந்து டேமேஜ் ஆகுது. அது அடிபட்டு போனாலோ அது ஃபால்ட் ஆகி போனாலும் அதையும் சரி பண்ற மாதிரி இது வரைக்கும் மருத்துவர்கள் யாரும் அந்த அளவுக்கு மருத்துவம் வளரலன்னு நம்ம சொல்லணும். ஏன்னா பல பல பெரிய மருத்துவமனைகள்லாம் என்னுடைய நண்பர்கள் இந்த மாதிரி பசங்க எல்லாம் போய் பாக்குறாங்க, தம்பியுடைய நரம்பு அடிபட்டு போச்சுப்பா, மூளைக்கு போற நரம்பு வேலை செய்யல, உன்னுடைய பார்வை திரும்பி வராது அப்படின்னு சொல்லிதான் நிறைய வருது. அதாவது இந்த கண் தானம் இந்த ஐ டொனேஷன் எல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு மைனர் ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனா அதுல விடி ஏதாவது கண்ணில் ஏதாவது பாதிப்பு வந்தா அதை சரிப்படுத்துறது தான் இன்னைக்குடைய கண் தானம் எல்லாம் உதவியா இருக்கிறதுடைய முழுமையா ஒரு பார்வை போய் அவனுக்கு அந்த பார்வை வந்து உலகத்தை பார்த்த மாதிரி நாயுமே எந்த டைம்லயும் பார்க்கல என்னுடைய 60 வயது அனுபவத்துல. பார்வையற்றவர்களுக்குன்னு ஏதாவது சிறப்பு குணாதிசயங்கள் ஏதாவது, அதாவது இது வந்து அவங்களுடைய தனித்திறமையா அவங்க வளர்த்திருப்பாங்க இல்ல அவங்களுக்கே பிறவிலேயே இப்படி ஒரு தனித்திறமை இருக்கும் அப்படி ஏதாவது இருக்கும்? அப்படிலாம் கிடையாது சார், தனித்திறமையும் நல்லா ஒண்ணும் கிடையாது. யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ என்னென்ன திறமை இருக்குதோ அதை வளர்த்து கொள்வதற்கு திறமை வாய்ப்பு கிடைக்குமோ அதை வளர்த்துக்கிறாங்க.
அப்படிதான் அவருடைய தனி திறமை, அவனுக்கு ஒரு தனி ஒரு பண்பு அப்படி எல்லாம் கிடையாது. சாதாரண மனிதன் தான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இப்போ நல்லா ஒரு கொஞ்சம் குரல் வளர்ப்பு நல்லா வாய்ப்பு நல்லா பாடுவான், நல்லா மியூசிக் காலேஜில் சேர்ந்து படிக்கிறதுக்கோ அல்லது நல்ல ஒரு நல்ல குரு இசை ஆசிரியர் கிடைச்சாலோ அதை நல்லா பயன்படுத்திக்குவான். அதே மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பையனுக்கு நல்ல ஒரு வாத்தியார் கிடைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பயிற்சி பையன் கிடைச்சாலும் அவன் நல்லா முன்னேறிடுவான். அப்படித்தானே ஒழிய தனிப்பட்ட திறமை தனிப்பட்ட ஒரு இதெல்லாமே கிடையாது. ஏன்னா பொதுவா சொல்லுவீங்க, நல்லா நீங்க எல்லாம் நல்லா உடல் நல்ல இதா கவனிக்கிறீங்க, கூர்ந்து கவனிக்கிறீங்கன்னு. ஏன்னா இப்ப இங்க கண்ணு வேலை செய்யல, காதுதான் வேலை செய்ய, கூர்ந்துதான் கவனிக்கணும், கூர்ந்து கவனிப்போம். ஏன்னா கண்டு இருந்தா தான் பார்வையில் அங்கேயும் டைவெர்ட் ஆகிடும். பார்வை டைவெர்ட் ஆகிற நேரத்துல நாங்க ஒரு விஷயத்த கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் இன்னும் சிறப்பான எல்லாம் கிடையாது, இருக்கிறத நம்ம பயன்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான். இது தவிர பொதுவா வந்து இளைஞர்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரை என்ன? இளைஞர்களுக்கு வந்து பொதுவாகவே நான் பார்த்த அளவுக்கு அது பாரிய மரத்தில் இளைஞர்களாக இருந்தாலும் சரி, மற்ற இளைஞர்கள் இன்னும் குறிப்பாக சொல்ல கூட அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக தான் நான் பார்க்குறேன். அது அவங்க லைஃப் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் வாழ்க்கையை வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸாக எடுத்து இந்த வாழ்க்கையில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இளைஞர்களுக்கு எல்லாம் வரணும். குறிப்பா பாரி மாற்று திறனாளிகளுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், எது நமக்கு என்ன வாய்ப்பு இது கிடைச்சி எது கிடைச்சிருக்கோ அதை நம்ம பயன்படுத்தி மேலே வரணும், எது கிடைக்கல அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாதுதான் சொல்லுவோம். ஸோ அவனுக்கு என்னென்ன வாய்ப்புகள்லாம் கிடைக்குது அதை பயன்படுத்தி பாரி மாற்று திறனாளிகள் மேலே வரணும். நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதாவது பொதுவாக பார்க்கும்போது எல்லாம் வேலை வாய்ப்பு இல்லை, நம்ம வந்து நம்மளை வந்து சமுதாயம் மதிக்கிறது இல்லை, நம்ம பார்வை இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் இளைஞர்கள் மத்தியில் நான் பாக்குறேன். இளைஞர்கள் மத்தியில் மற்ற பொதுவாக பாரிமாறுதல் மத்தியில் இருக்குது அந்த எண்ணம். ஆனா அது தவறான எண்ணம், அதை மாத்திக்கிட்டான்னா அவனுக்கு ஒரு செல்ஃப் தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா அவன் நம்புவான், நம்ம தன்னைத்தானே நம்பணும், அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சமுதாயத்து மேல நம்பிக்கை வரும். அதுதான் நான் சொல்றது. சொசைட்டி வந்து பாரிமாற்றத்தினால வந்து ஒரு பாவோன்ற நோக்கத்துல பார்க்கக்கூடாது, இவளுக்கு நம்ம இவங்களை இவங்க நம்ம நம்ம மாதிரி சக மனிதர்கள் தான், இவங்களுக்கு நம்ம நம்மள மாதிரி இவங்களோட நம்ம நட்பை வளர்த்துக்கணும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும், அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படி நினைச்சானா நல்லா இருக்கும். பாவம் அப்படின்னு நினைச்சா அவன் இன்னும் அந்த பாரி மாதிரி இன்னும் கிளப்பிடுவான், பரிதாபம் இதுவா இருக்காது, அவனால செய்ய முடியும், நம்ம அவனை தூக்கி விடுவோம், அவனுக்கு நம்ம சப்போர்ட்டா இருப்போம்ன்ற எண்ணம் வரும். அதுதான் சமுதாயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி.